ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அண்ட் முக்கியமாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது கண்டிப்பாக குலாப் ஜாமுன். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆஷிர்வாத் குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஆஷிர்வாதுங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராண்ட் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சிம்பிளாக குலாப் ஜாமுனோடு விடாமல் அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக மாஸ்டர்ஷெஃப்ல லாஸ்ட் ரவுண்டில் நான் வந்து ஒரு மூஸ் பண்ணியிருப்பேன், அதுலேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து எக்ஸாக்ட் ரெசிபி கிடையாது. அதில் அந்த மேலே வந்து இளநீர் மூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான இளநீர் மூஸ் பண்ணி இந்த குலாப் ஜாமுனும் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் ஆஷிர்வாத் குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குல்ல, அந்த பேக் தான். ஸோ இப்போ ஃபெஸ்டிவ் சீசனுங்கும் போது இது வந்து ஒரு நல்ல ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ நல்ல வேல்யூ பேக் கூட, உங்களுக்கு நிறைய குலாப் ஜாமுன் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி ஊற்றி இதை நல்ல சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்க போகிறேன். நான் வந்து இந்த பேக்குக்கு பின்னாடி இருக்க எக்ஸாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பாங்கோ வாசனை அடிக்குது ரெடி. ஆக்சுவலி அந்த மில்க் சாலட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இப்போ இது ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான சைஸ் எடுத்து நல்ல ஒரு குட்டி குட்டி பால்ஸாக வந்து நான் நல்லா ரோல் பண்ணிக்க போகிறேன். முடிஞ்ச அளவு கிராக் இல்லாமல் ஸ்மூத்தாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே இந்த சைஸில் வந்து முடிஞ்ச அளவு கிராக் இல்லாமல் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சூடாயிடுச்சான்னு கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும் வெளியில். இப்போ இதை பொறுமையாக திருப்பி ஈவனாக குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லா சைடும், ஈவனாக குக் ஆகிருக்கு. இதை எடுத்துடலாம் பொறுமையாக. ரொம்ப அழகாக எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிருக்கு. நல்ல ஒரு கேரமலைஸ்ட் கலர் வந்திருக்கு. சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுனை சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். லைட்டாக இப்படி சுற்றி விட்டுப்போம். இப்போ நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் வந்து அழகாக வந்து சுகர் சிரப்பில் சோக் ஆகிட்ருக்கு. ஒரு 30 நிமிஷத்துலேயே அது அழகாக சோக் ஆகிடும், நமக்கு ரெடி ஆகிடும். அந்த கேப்பில் நம்ம இளநி மூஸ் பண்ணிடலாம். இளநி மூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் வந்து நல்ல இளநியோட ஃப்ளெஷ் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். இது வந்து செட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இது வந்து நல்லா ப்ளூம் ஆகும். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்வீட் அண்ட் தான். இன்னும் கொஞ்சம் இனிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்ல ஸ்டிப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்ல ஸ்டிப் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்மளோட இளநி அப்புறம் கோகோனட் மில்க் ஜெலட்டின் வச்சுருந்தாலும் அது எவ்வளோ திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு சிலிக்கோன் மோல்டு உள்ள நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், ஒரு கிளாஸில் ஷார்ட் கிளாஸஸில் போட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். இது இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் எடுத்து இப்படி நடுவில் வச்சிடலாம்.
பொறுமையாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம திரும்பவும் இந்த மூஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ முடிஞ்ச அளவு இதை ஈவன் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீசரில் வந்து ஒரு 3-4 hours நம்ம வைக்கணும். குலாப் ஜாமுன் இருக்கு, நம்மளோட மூஸும் ரெடி ஆயிருக்கும். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, இது மேலே வேணா நீங்க கிளேஸ் கூட பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு பாதி குலாப் ஜாமுன் வைக்கிறேன். கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த குலாப் ஜாமுன் உள்ள நீங்க வந்து ஸ்டஃபிங் ஏதாவது நட்ஸ் மாதிரி வச்சு பண்ணா இன்னும் அதுவும் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருக்கு. குலாப் ஜாமுன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அதில் மில்க் சாலிட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கு குலாப் ஜாமுன். கூடவே அந்த இளநீர் மூஸ். யூஸ்வலாகவே குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு காம்போ, நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்ல கோகனட்டோட ஃப்ளேவரும் வருது. இவங்கள டேஸ்ட் பண்ண சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த இளநீ மூஸ் வந்து ரொம்ப கம்மியான, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பாக உங்களாலையும் ட்ரை பண்ண முடியும். நிஜமாக சொல்கிறேன், ஆஷிர்வாத் இன்ஸ்டன்ட் மிக்ஸில் செஞ்ச குலாப் ஜாமுனோட டேஸ்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது இதை வந்து தீபாவளிக்குன்னு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் வேறு வருது. ஸோ ஆடட் பெனிஃபிட் உங்களுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்னை நம்பி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். Check the mic and make sure it sound right, boys.